எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல இப்போ ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை வரைமுறைப்படுத்தக்கூடிய செபி அப்படின்ற அமைப்பு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்களை பத்தி பேசின சமீபத்திய அறிக்கை தான். அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கேபிட்டல் மார்க்கெட் பத்தி பேசினா மட்டும்தான் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர், அதாவது ஷேர்ஸை பத்தி அந்த மாதிரிலாம் பேசினா ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர், அப்படி கிடையாது. நீங்க பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி பேசினாலும் சரி, பேங்கிங் இன்சூரன்ஸ் பேசினாலும் சரி, ரியல் எஸ்டேட்னு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எதை பேசுனீங்கனாலும் நீங்க ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெண்டு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் அப்படின்னா, பி ஆர் சுந்தர் அவர்கள், அதே மாதிரி ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். அப்போ செபியினுடைய கோட்பாடுகள் எதை குறிக்குது, எது எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க பேசக்கூடிய அல்லது எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்னுடைய வீடியோக்கள்லையும் பை செல் அப்படின்ற எந்த ஒரு டாப்பிக்கும் வரக்கூடாது, எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் வரக்கூடாது. கன்சிடர் பை செல் அப்படின்ற எந்த விதமான வார்த்தையும் வரக்கூடாது. அப்படி அந்த வார்த்தை வந்துடுச்சுனாவே அவங்க ஒரு அனலிஸ்ட் ஆயிடுறாங்க, அவங்க ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சராக கிடையாது, அவங்க ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டாக மாறிடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. அதுவே இன்வெஸ்டர் எஜுகேஷன் பற்றி பேசுகிறாங்க, அல்லது ஒரு நியூஸ் நம்ம சேனலில் ஃபுல்லாக நியூஸ் தான் வாசிக்கிறோம், அது மாதிரி நியூஸ் வாசிக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது ஓகே, பட் எக்காரணத்தை கொண்டு பை செல் அப்படின்ற வார்த்தைகள் வரவே கூடாது. அதே மாதிரி இன்வெஸ்டர் அட்வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி பணம் வாங்கக்கூடாது. யார்ட்டையாவது போய் இந்த மாதிரி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் போய் அந்த சர்வீஸ் அப்படின்றது கொடுக்கவே கூடாது. ஸோ பியூரா ஒரு நியூஸ் சேனலாக இயங்குறதுனாலையோ அல்லது இன்வெஸ்டர் எஜுகேஷன் பண்ணுறதுனாலையோ எந்த விதமான பாதிப்பு இல்லை, நம்ம சேனலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்படியே என்றைக்காவது ஒரு நாள் பாதிப்பு வரும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, செபி என்ன கிளியராக சொல்லுதுன்னா, நீங்கள் இன்வெஸ்டர் எஜுகேஷனில் நீங்கள் இயங்கலாம், அதாவது யாருக்காவது நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்போ அந்த சமயத்து அந்த அதுலேயும் கூட ஒரு கட்டுப்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு யாராவது ஒருத்தருக்கு கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10 நாள் கழித்து நான் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸை எங்கேயாவது நம்ம கொண்டே காமிச்சுன்னு வச்சிங்களேன், அதுவும் ஆபத்து. ஸோ என்றைக்காவது ஆபத்து வருது அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு இன்வெஸ்டர் எஜுகேஷன் ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டு இங்கு ஷேர் மார்க்கெட் சொல்லித்தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தர்றதை மட்டும் முடிச்சுக்கிட்டு, உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை, என்கிட்ட டெலிகிராமும் கிடையாது, வேறு எந்த குரூப்பும் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது, அப்படியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்வெஸ்டர் எஜுகேஷனோடு நிறுத்திக்கிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் உண்டு, இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் ப்ரைஸ் திடீர்னு என்றைக்காவது ஒரு ஜம்ப் அடிக்கிறான்னு வச்சிங்களேன், அப்போ ஓவர் நைட்டில் ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம், அல்லது அதில் ஏதோ ஒரு டிமாண்ட் அப்படின்றது திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போது ஒரு நண்பர் வந்து அருமையாக யோசிக்கிறார், இந்த மாதிரி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்குகளை வாட்ச் பண்ணுறக்கு ஒரு கண்டிஷன் வேணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, சார்ட்டிங்க்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த சார்ட்டிங் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் செக்மெண்ட், ஏன்னா ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் தான் அப்பர் ஃப்ரீஸ் லோயர் ஃப்ரீஸ் ஆனாலும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிவிடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. மற்ற ஸ்டாக்லாம் வந்து அப்பர் சர்க்கிட் லோயர் சர்க்கிட் போய் அடிச்சிட்டானா அப்புறம் அது ரிலீஸ் ஆகாது. ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் வந்து ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டாக்குகள் நேத்தத்தை ஹை, இதுதான் நேத்தத்தை ஹைன்னு வச்சுக்கிங்களேன், அந்த நேத்தத்தை ஹையை விட இன்னைக்கு லோ கம்மியாக அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஷன் எழுதுனீங்கன்னு வச்சிங்களேன், டெய்லி லோ அப்படின்றது கிரேட்டர் தென் எஸ்டர்டேஸ் ஹை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதி, அதே மாதிரி ஒரு 5,000 மார்க்கெட் கேபிட்டலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்கினுடைய ஃப்ரீஸ் லிமிட்லாம் கம்மியாக தான் இருக்கும், அல்லது நீங்கள் ஃபியூச்சர்னு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டாக்குமே பெரும்பாலும் வராது, ஏன்னா அது ஒரு நாளைக்கு எல்லா ஸ்டாக்குமே அப்படி கேப் அப் ஆகாது. அதுவும் இல்லாமல் இது மார்க்கெட்டில் டைமில் ரன் பண்ணி பார்க்கணும். அந்த ஃபியூச்சர் செக்மெண்ட்டுக்கு பொதுவாக ஆல் ஷேர்ஸ் அப்படின்ற கேஷ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு சில ஸ்டாக்ஸ் வரும். ஒரு உதாரணத்துக்கு இந்த மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது பார்த்தீங்களா நேத்தத்தை க்ளோசிங் ப்ரைஸை விட திடீர்னு, அதாவது வியாழக்கிழமைத்தினுடைய க்ளோசிங் ப்ரைஸை விட வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இவனுடைய ஓப்பனிங்கே வந்து அதிகமாக இருந்திருக்கு, அதுக்கு மேலே ஹையும் போயிருக்கேன், அதுக்கப்புறம் க்ளோசிங் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது புல்லிஷ் மொமெண்டமில் ஏதாவது ஸ்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதையும் மனசில் வச்சு கேட்டிருக்கீங்க தெரில, பட் இந்த மாதிரி சார்ட்டிங்கில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதி கேஷ் செக்மெண்ட்டு பெரும்பாலும் யூஸ் பண்ணாதீங்க, அது பொதுவாக ஃபியூச்சர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்பர் லோயர் ஃபீஸ் அடிக்காத ஒரு ஸ்டாக்ஸாக பார்த்து கிடைக்கும். தற்சமயத்துக்கு எதுவும் இல்லை, மேபி மண்டே ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1-2 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆக இங்கே பாருங்கள் நண்பர்களே, எஸ்ஐபியினுடைய பவர் இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, லம்சம் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, சப்போர்ட்டில் மட்டும் பை பண்ணுறது இருக்குது, அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. அதில் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்ரோச் வந்து இந்த எஸ்ஐபி தான்.
அதில் ஒரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு பாருங்க, நான் 2016 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 8 வருஷமாக நான் எஸ்சிபி பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு 11 லட்சம் ரூபா லாபத்தில் இருக்குது அப்படின்றாரு. ரொம்ப அருமையான விஷயம். அதே மாதிரி இன்னொரு நண்பர் கடந்த 1 வருஷமாக தான் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காப்ல, 23 ஸ்டாக்ல எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காரு, ஆல்மோஸ்ட் 23% ப்ராஃபிட்ல இருக்காரு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுது பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஓரளவுக்கு நல்லா பணம் பண்ணலாம், ட்ரேடிங் அப்படின்றது ரிஸ்க் அப்படின்றதான் இதை குறிக்குது. இங்கே பாருங்க இன்னொரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா எஃப்என்டோவில் லாஸ் பண்ணியிருக்கிற நண்பர், அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 5 லேக்ஸ் அப்படின்றது ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க ரெக்கவரி. ஆனாடா நம்மளுடைய நண்பர்னுடைய புலம்பலை பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மையிலேயே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. 30,000 ரூபா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் ஒரு 1000 ரூபா கூட நான் ப்ராஃபிட் பார்த்ததில்லை அப்படின்றாப்புல. என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா, இந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. அது மார்க்கெட் இப்போ 50-50 இண்டெக்ஸ் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்குது. அவர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியாவது போயிருந்தால் கூட மேபி அவர் லாபத்தில் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு போய் தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, பா ஒரு 1000 ரூபா கூட சம்பாதிக்கலையேன்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு. அதுலேயும் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, HCL வந்து 3600 வாங்கி 3700 ரூபா லாபம் பண்ணிட்டார். ஆனால் கடைசியில் மேலே வாங்கி 4300 வாங்கி கீழே 3900க்கு விற்று எனக்கு லாபம் வேண்டாம் நஷ்டம் வேண்டும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. உண்மையிலேயே இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஃபோக்கஸ் இல்லாத ஒரு பங்குகளை எடுக்கலாம், அல்லது ஒரு நல்ல பங்குகளை எடுத்துகிட்டு அதில் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கலாம், அது போன்ற குறைபாடுகள்னால தான் இந்த மாதிரி வருது. என்பதில் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸ்கள்னால ஷேர் ஏறும். ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அல்லது நிறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற நியூஸ்கள்னால ஷேர் ப்ரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஒரு டேர்ன் அரவுண்டு நடக்கணும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸில். ஒன்றால் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பணும், அல்லது ஒரு கடங்கார கம்பெனியிலிருந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக மாறணும். இப்போ நம்ம ஒரு 6 கம்பெனி பார்க்க போகிறோம், இந்த 6 கம்பெனிலையும் டெப்ட் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அந்த டெப்ட் வந்து அவங்களுக்கு அந்த டெப்ட் எதனால் குறையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதை வச்சு அவங்களுடைய ரெவன்யூ வச்சே அதனுடைய டெட் அப்படின்றது குறையலாம். அப்படி இல்லைன்னா வேறு எங்காவது இருந்து ஒரு ரைட்ஸ் இஷ்யூ மூலியமாகவோ அல்லது வேறு ஏதாவது அவங்களுடைய குரூப் கம்பெனி பணம் போட்டு கூட அவங்களுடைய டெப்ட் குறையலாம். எப்படி பார்த்தாலும் கடனை குறைச்சாதான் அதுக்கு மதிப்பு. அதில் ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா 20,000 கோடி குறைச்சிருக்கானுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 52,000 கோடி கடன் அப்படின்றது இருந்திருக்கு, இப்போ போய் பார்த்தோம்னா அவங்களுடைய கடன் வெறும் 34,000 கோடி. அப்போ இந்த கடனை குறைச்ச பங்கு சமீபத்தில் எதுனா இவன் தான். ஆனால் அதுக்காக இவன் ஏதாவது சப்போர்ட் ரேட்டில் இருக்கானா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் பிரச்சனை. இவன் சப்போர்ட் ரேட்டில் இல்லை, இப்போ 700 ரூபாயில் இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர், அவனுடைய ப்ரைஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவனு உச்சத்தில் தான் இருக்கான். இந்த கம்பெனியினுடைய கடனுமே பார்த்தீங்கன்னா 60 கோடி இருந்ததை இப்போ 16 கோடியாக குறைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆல்கைல் அமின் கெமிக்கல்ஸ் அப்படின்ற கம்பெனி கொஞ்சம் டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். அது மட்டும் இல்லை, 46 கோடி அப்படின்றது கடன் வச்சது இப்போ வெறும் 3 கோடி தான். அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 24 கோடியிலிருந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சு ஆல்மோஸ்ட் 149 கோடி. ஆனால் இந்த கம்பெனியினுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வருஷத்தில் இருக்கிறதுல ஒரு சீப்பான ரேட்டாக இருக்கான். இதே ஒரு 5 இயர்ஸ் கான்செப்டில் பார்த்தோம்னா அப்போ வந்து அது சீப்பான ரேட் கிடையாது. பட் எனிவே இவனுடைய ஹை 4000 ஆல்மோஸ்ட் 50% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கான். இருந்தாலும் இதனுடைய ஸ்டாக் பி எல்லாம் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இன்னொரு 1000 ரூபா கம்மியாக வந்துச்சுன்னா மேபி இது ஒரு நல்ல ஷேராக தன்னைத்தானே காமிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம். அதே மாதிரி இந்த இ முத்ரா அப்படின்னு பார்க்கக்கூடிய கம்பெனி, அவனும் 52 கோடி கடன் வச்சுருந்தவன், இப்போ வெறும் 7 கோடி தான். ஆனால் இந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் போய் பார்த்தோம்னாக்கா இருக்கிறதுலே உச்சாணி கும்பல் இருக்கான். தற்சமயத்துக்கு இந்த ஆல்கைலமைன் ஒன்று தான் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இக்ரா அப்படின்ற ஒரு கம்பெனி, அவனை நம்ம போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவனும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 17 கோடி கடன் வச்சுருந்தவன், இப்போ 12 கோடியாக வச்சுருக்கான். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த ஏரோஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியினுடைய கடன் 53 கோடி அப்படின்றத வச்சுருந்தது, இப்போ வெறும் 0.12 crore தான். ஸோ இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனின்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு டிவிடன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, இந்த கம்பெனி சார்ட்டில் பார்க்கும்போது எந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 120 இருந்தவன் அடாடா ஏறி வந்துட்டானே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதே ஒரு 5 இயர் கான்செப்டில் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் அவன் கீழே இருந்தவன் மேலே ஏறி வந்துட்டான்.
ஸோ இந்த கம்பெனியெல்லாம் வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் கொஞ்சம் கீழே இறங்கினான்னா மேபி அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ் பாயிண்டில் உழுகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்குறேன். இதெல்லாம் வெறும் ஜீரோ அதாவது லாபமே பண்ணல, அப்புறம் 7 கோடி 5 கோடின்னு பண்ணிட்டு இருந்தவன் இப்போ பரவாயில்ல 42 கோடி வர்றான். இவனை நம்பி ஏதாவது பெரிய ஆளு முதலீடு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் டிஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் ரொம்ப குறைச்ச கம்பெனி சமீபத்தில் எது அப்படின்னு இந்த 6 கம்பெனி தான். அதில் ஏதாவது டெக்னிக்கல் ப்ரைஸ் வைஸ் ஏதாவது ஒரு அடியாப்பில் கிடக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அல்கேல மைன்ஸா. ஸோ எதிர்காலத்தில் ஏதாவது இந்த ஷேர்கள் வந்து கடனை குறைச்சிருக்கும் அதனால் மேலே வந்திருக்கும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 கம்பெனிகளும் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதில் இந்த அதானி பவர்லாம் முதலேயே ஏதோ ஒரு குரூப் இறங்கி கடனை குறைச்சதை பார்த்தோன்னே ஏற்றி விட்டுருச்சு. பாக்கி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த அல்கேல மைனாக தான் நான் பார்க்குறேன் இந்த டாப் 6 ஷேரில். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.